அனைவருக்கும் வணக்கம். அதாவது நம்ம ஜாபாக்ஸ் நியூஸ் சேனலில் வந்து நான் டெய்லியுமே கவர்மெண்ட் நியூஸ் பற்றின அப்டேட்டுமே அதோட கவர்மெண்ட் ஜாப் பற்றின அப்டேட்டுமே டெய்லியுமே நான் போட்டுட்ருக்கேன், டெய்லியுமே வீடியோ போட்டுட்ருக்கேன். நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா உங்கள் டிஸ்ட்ரிக் என்ன அப்படிங்கிறத மட்டும் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஒவ்வொரு கவர்மெண்ட் ஜாப் வரும்போதும் நான் வீடியோ போட்டுகிட்டு தான் இருக்கேன். ஸோ இந்து சமய அறநிலையத்துறை வந்துட்டு ஒவ்வொரு டிஸ்ட்ரிக் வரும்போதுமே நான் போட்டுகிட்டு தான் இருக்கேன். ஸோ இப்போ வந்துட்டு ஒரு டிஸ்ட்ரிக் வந்திருக்கேன், அதை பற்றி தான் இந்த வீடியோவில் முழுசாக பார்க்க போகிறோம். இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, அதாவது அருள்மிகு தியாகராஜ சுவாமி திருக்கோயிலேருந்து ஒரு வேலைவாய்ப்பு செய்தி ஒன்று பார்க்க போகிறோம். இது வந்து இந்து சமய அறநிலையத்துறையிலேருந்து தான் கேட்டிருக்காங்க. ஸோ இதை பற்றி முழுசாக பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம ஜாபாக்ஸ் நியூஸ் சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, கூடவே பெல் பட்டனும் ஆன் பண்ணி வச்சுங்க. அப்போ தான் நான் வீடியோ போட்டேன் அப்படின்னா உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்து சேரும். ஸோ இது வந்துட்டு சென்னை 19 திருவெற்றியூர் அருள்மிகு தியாகராஜ சுவாமி திருக்கோயிலில் கீழ்கண்ட விவரப்படியான காலி பணியிடங்களுக்கு தகுதியுள்ள இந்து மதத்தினை சார்ந்த நபர்களிடமிருந்து 16/11/2022 முதல் 19/12/2022 வரை அலுவலக நாட்களில் காலை 10 மணி முதல் 5:45 வரை பூர்த்தி செய்யப்பட்ட விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகிறது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதுக்கு வந்து பணியிடத்தின் பெயர், ஊதிய விகிதம், காலி பணியிடங்கள் எண்ணிக்கை, தகுதிகள்லாம் கொடுத்துருக்காங்க. ஸோ இதை பற்றி டீட்டெயிலாக பார்க்குவோம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து ஓட்டுநர் கேட்டிருக்காங்க இவங்களுக்கு சேலரி எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 18,500 58,600 வரைக்கும், காலி பணியிடங்கள் எண்ணிக்கை வந்து 1 சொல்லியிருக்காங்க. இதுக்கு வந்து 8ஆம் வகுப்பு அல்லது அரசால் அங்கீகரிக்கப்பட்ட அதற்கு இணையான படிப்பில் தேர்ச்சி பெற்றிருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இலகு ரக வாகனம் அல்லது கனரக வாகனம் ஓட்டணும் ஓட்டுநர் உரிமம் முதலுதவி குறித்த சான்றிதழும் பெற்றிருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓராண்டு ஓட்டுநர் அனுபவம் பெற்றிருக்க வேண்டும்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து வந்து தபேதாருக்கு வந்துட்டு 19,900 50,400 வரையும் சேலரி சொல்லியிருக்காங்க. இதுவும் ஒரு வேக்கன்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கு வந்து நீங்கள் 8ஆம் வகுப்பு தேர்ச்சி பெற்றிருந்தாலே போதும்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா உதவி மின் பணியாளருக்கு வந்துட்டு 16,600 52,400 வரையும் சேலரி சொல்லியிருக்காங்க. ஸோ இதுக்கும் ஒரு வேக்கன்சி சொல்லியிருக்காங்க. இதில் வந்துட்டு அரசால் அங்கீகரிக்கப்பட்ட நிறுவனத்தால் வழங்கப்பட்ட மின் கம்பியாளர் பாடப்பிரிவில் எலக்ட்ரிக்கல் அல்லது வயர்மேன் ட்ரேடு தொழில் பயிற்சி நிறுவனம் ஐடிஐ வெற்றிருக்க வேண்டும் சொல்லியிருக்காங்க. இதுக்கு வந்து மின் உரிமம் வழங்கல் வாரியத்திலிருந்து ஹெச் சான்றிதழ் பெற்றிருக்க வேண்டும் சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் பார்த்திங்க அப்படின்னா வேதபாராணியா, அதுக்கு வந்து 15,700 50,000 சேலரி சொல்லியிருக்காங்க. தமிழ் மொழியில் எழுதவும் படிக்கவும் தெரிந்திருக்க வேண்டும் சொல்லியிருக்காங்க. இதில் வந்துட்டு சமய நிறுவனங்களால் அல்லது அரசு நிறுவனங்களால் அல்லது ஏனைய யாதொரு நிறுவனத்தால் நடத்தப்படும் ஆகம பள்ளி அல்லது வேத பாடசாலையில் தொடர்புடைய துறையில் குறைந்தபட்சம் 3 படிப்பினை மேற்கொண்டு தற்கான சான்றிதழை பெற்றிருக்க வேண்டும் சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து காவலருக்கு சொல்லியிருக்காங்க 15,900 50,400 வரையும் சேலரி சொல்லியிருக்காங்க. 2 வேகன்சி சொல்லியிருக்காங்க. தமிழ் மொழியில் எழுதவும் படிக்கவும் தெரிந்திருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து வந்து உதவி சுயம்பாகம், இதுக்கு வந்து சேலரி பார்த்தீங்கன்னா 10,000 31,500 வரையும் சொல்லியிருக்காங்க. 2 வேகன்சி சொல்லியிருக்காங்க. தமிழ் மொழியில் எழுதவும் படிக்கவும் தெரிந்திருக்க வேண்டும் சொல்லியிருக்காங்க. கோயில்களின் பழக்க வழக்கங்களுக்கான ஏற்ப நெய்வேத்தியம் மற்றும் பிரசாதம் தயார் தெரிந்திருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா உதவி பரிசாகரம், இதுக்கு வந்து 10,000 31,500 சேலரி சொல்லியிருக்காங்க. 1 வேகன்சி சொல்லியிருக்காங்க. தமிழ் மொழியில் எழுதவும் படிக்கவும் தெரிந்திருக்க வேண்டும் சொல்லியிருக்காங்க. கோயில்களின் பழக்கவழக்கங்களுக்கு ஏற்ப நெய்வேத்தியம் மற்றும் பிரசாதம் தயாரிக்க வேண்டும் சொல்லியிருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் பார்த்திங்க அப்படின்னா சமையலர், இவங்களுக்கு வந்து 1 வேக்கன்சி சொல்லியிருக்காங்க. சேலரி பார்த்திங்கன்னா 10,000 சொல்லியிருக்காங்க. இவங்களுக்கும் தமிழ் மொழியில் எழுதவும் படிக்கவும் தெரிந்திருக்க வேண்டும் சொல்லியிருக்காங்க. 50 அல்லது அதற்கு மேற்பட்ட நபர்களுக்கு உணவு தயாரித்தல் 3 அனுபவம் பெற்றிருக்க வேண்டும் சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு சமையல் உதவியாளருக்கு 1 வேக்கன்சி சொல்லியிருக்காங்க. இவங்களுக்கு சேலரி வந்து 6,900 21,500 வரையும் சொல்லியிருக்காங்க. இவங்களுக்கும் வந்து தமிழ் மொழியில் எதுவும் படிக்கவும் தெரிந்திருக்க வேண்டும் சொல்லியிருக்காங்க. துப்புரவாளருக்கு வந்து 4,200 12,900 வரையும் சேலரி சொல்லியிருக்காங்க. இதுக்கும் 1 வேக்கன்சி தான் சொல்லியிருக்காங்க. இவங்களுக்கு வந்து தமிழ் மொழி எழுதவும் படிக்கவும் தெரிஞ்சுக்கணும்னு சொல்லியிருக்காங்க. மொத்த வேக்கன்சி வந்து 12 வேக்கன்சி கொடுத்துருக்காங்க. ஸோ விண்ணப்பதாரர் வந்துட்டு 1/7/2022 படி 18 பூர்த்தி அடைந்ததாகவும் 45 உட்பட்டதாகவும் எடுத்தல் வேண்டும் சொல்லியிருக்காங்க. இதுக்கான கல்வி தகுதி, வயது வரம்பு, நிபந்தனைகள், இதர விவரங்கள் வந்து அலுவலக நேரங்களில் வந்துட்டு நேரில் கேட்டு தெரிந்து கொள்ளலாம்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதுக்கான விண்ணப்ப படிவம் நிபந்தனைகள் வந்துட்டு ஒரு வெப்சைட் ஒன்று கொடுத்துருக்காங்க. இந்த வெப்சைட்டில் நீங்கள் வந்து பதிவிறக்கம் செய்து கொள்ளலாம்னு சொல்லியிருக்காங்க. பூர்த்தி செய்யப்பட்ட விண்ணப்பங்கள் வந்து ஆணையர், செயல் அலுவலர், அருள்மிகு தியாகராஜ சுவாமி திருக்கோயில், திருவெற்றியூர், சென்னை 19 என்ற முகவரிக்கு விண்ணப்பிக்க வேண்டும்னு சொல்லியிருக்காங்க. பூர்த்தி செய்யப்பட்ட விண்ணப்பங்கள் வந்து சேர வேண்டிய கடைசி நாள் வந்து 19/12/2022 மாலை 5:45 மணி வரை மற்றும் சொல்லியிருக்காங்க.
ஸோ இதுக்கான விண்ணப்ப படிவமும் இதிலேயே கொடுத்துட்டாங்க. இந்த டீட்டெயிலாக நீங்கள் ஃபுல்லாகவே என்னென்ன கேட்டிருக்காங்களோ அதெல்லாம் ஃபில் பண்ணி, என்னென்ன இணைக்க சொல்லிடுவாங்களோ அதெல்லாம் இணைச்சி உங்களோட சைனை நீங்கள் போட்டு அனுப்புங்க. இந்த விண்ணப்ப படிவத்தை வந்துட்டு இவங்க கொடுத்துருக்காங்களே வெப்சைட்டு hrcetn.government.in, இந்த வெப்சைட்டில் நீங்கள் பதிவிறக்கம் செஞ்சுக்குங்க. இந்த வெப்சைட்டில் இங்கே வந்து நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், நீங்கள் இதை ஃபுல்லாக டவுன்லோட் பண்ணி படித்து பார்த்துட்டு அதுக்கப்புறமா இதுக்கு நீங்கள் அப்ளை பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஜாப் எக்ஸ்டன் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. மேலும் ஏதாவது தகவல்னால் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பார்த்தமைக்கு நன்றி, வணக்கம்.